இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th புக் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ அட்டன் பண்ண போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நியூ புக்கிலருந்தும் கேட்பாங்க, ஓல்டு புக்கிலருந்தும் கேட்பாங்க. அதனால் ஓல்டு புக்கில் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 11th புக் வந்து போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வாழ்த்து பற்றி பார்க்கலாம். மூணு வாழ்த்தும் பார்த்துடலாம், இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து, மூணுமே. என்னென்னா வாழ்த்து, தொடங்கும் செயல் வந்து இனிதே நிறைவுற, இறையை வந்து வாழ்த்துறது வந்து மரபு. அப்படி இறையை வாழ்த்தும் போது பேசுகிற மொழியையும் பிறந்த நாட்டையும் வந்து அதையோடு ஒப்பு வைத்து எண்ணப்படுறதுனால அதையும் வந்து வாழ்த்தி மொழி வாழ்த்தும் நாட்டு வாழ்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இறை வாழ்த்து. அருள் பழுத்த பழச்சுவையே, கரும்பே தேனே, ஆரமிர்தே என் கண்ணே, அரியவான பொருளனைத்தும் தரும் பொருளே, கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே, புனித வாழ்வே, கருத்தறிய கருத்தனுட் கருத்தாய் மேவி, காலமும் தேசமும் வகுத்து கருவி ஆதி, விரிவினையும் கூட்டி உயிர் திரளை ஆட்டும் விழுப்பொருளே, யான் சொல்லும் விண்ணப்பங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை எழுதினது யாரு அப்படின்னா தாயுமானவர் வந்து எழுதியிருக்காரு. இறை வாழ்த்தா அமைஞ்சிருக்க இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா தாயுமானவர். இது வந்து இந்த பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் என்னும் தொகை நூலிலிருந்து இப்பாடல் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இந்நூல் வந்து 1452 பாடல்களை கொண்டதாகும். இறை நெறிய வலியுறுத்துகிற இந்த பாடல் வந்து தமிழ் மொழியின் உப்பநிடதம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. இதை திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாயுமானவர் பாடல்கள், திருப்பாடல் திரட்டு, தமிழ் மொழியின் உபநிடதம், இது மூணுமே ஒரே நூல், ஒரே பேர். இது ரெண்டும் வந்து இது மூணு வகையில் வந்து சொல்லுவாங்க. எத்தனை பாடல்களை உடையதுன்னா 1452 பாடல்களை வந்து உடையது. தாயுமானவர் இது வந்து ஒரு க்வெஸ்சன், எப்படி அப்படின்னா அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாயுமானவர். அது மாதிரி என்ன ரெண்டு பாயிண்ட் அப்படின்னா தாயுமானவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர். க்வெஸ்சன் கேட்பாங்க, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் யார் அப்படின்னா தாயுமானவர். அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் தாயுமானவர். அவரோட பிறப்பு எங்கே அப்படின்னா திருமறைக்காடு வேதாரண்யம், நாகை மாவட்டம் திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படிங்கிற ஊரில் கேடலியப்ப பிள்ளை கெஜவல்லி அம்மையாருக்கு மகனாக தோன்றியவர். என்னன்னா திருச்சிராப்பள்ளியில் கோவில் கொண்டிருக்க இறைவனோட பேர் வந்து தாயுமானவர். அவரோட அந்த பெருமான் திருவாரூரால் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க. கேடலியப்ப பிள்ளை தாயுமானவரோட அப்பா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை வந்து ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அப்படிங்கிற அரசர்கிட்ட கணக்கராக வந்து பணிபுரிஞ்சார். அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தாயுமானவர் வந்து அந்த பணியை வந்து செஞ்சார். யாரோட ஆட்சியில் வந்து இவர் கணக்கராக தாயுமானவர் இருந்தாருன்னா விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலையும் அவங்க மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலையும் வந்து கணக்கராக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. மட்டுவார் குழலி அப்படிங்கிற மங்கையை வந்து மணந்தார். மட்டுவார் குழலி அவங்களோட வைஃபு. அதுக்கப்புறமா துறவு வாழ்க்கையில் வந்து நாட்டம் கொண்டு துறவு பூண்டுட்டாரு. இவரோட குரு யாரு அப்படின்னா திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு அப்படிங்கிறவரோட அருளும் ஆசையும் வந்து பெற்று விளங்குறாரு. தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மிபுரம். இவரோட காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டு. வேற ஒரு ஆசிரியர் யார் 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். அடுத்தது இதில் இருக்க அறிஞர் பொருளில் எது வந்து முக்கியம் அப்படின்னா அந்த விழுப்பொருள் அப்படின்னா மேலான பொருள். இது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்சீர் கழுநடிலடி ஆசிரிய விருத்தமில் இந்த பாட்டு இருக்குது. பாருங்கள், இது வந்து 8 சீர் இருக்கும். என்னன்னா 8 சீரில் வந்து இருக்கும். அதனால் என்சீர் கழுநடிலடி ஆசிரிய விருத்தம். இலக்கண குறிப்பு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பழச்சுவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ எப்படியும் பழச்சுவை அப்படிங்கிறது ஒரு வேற்றுமை தொகையில் வந்து வரும். எப்படி வந்து இது எத்தனாவது வேற்றுமை தொகை அப்படின்னா பழச்சுவையை எப்படி சொல்லலாம், பழத்தினது சுவை அப்படின்னு சொல்லலாம். பழத்தினது சுவை அப்போ அது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அது வந்து 6ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு. அப்போ பழச்சுவை வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. ஆர் அமிர்து அப்படிங்கிறது அருமை கூட்டல் அமிர்து அப்படின்னு சொல்லி 6 அமிர்தை பிரிக்கலாம். மைவிகுதி வந்திருக்கு, அப்போ அது வந்து பண்பு தொகையில் வரும். தரும் பொருளே அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். தரும் செய்யும், ஓகே, தரும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். நீங்கா பூரணமாய்,
ரெண்டு சொல்லுக்கு நடுவில் ஆ நெடில் ஆ வந்து வந்திருக்கு. அப்போ அது வந்து ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம். காலமும் தேசமும் அப்படின்னா உம் உம் இரண்டு சொல் வந்து உம் உம் வெளிப்படையாக வந்திருந்துச்சு அப்படின்னா அது என்னுமை மறைந்து வந்திருந்துச்சு அப்படின்னா. இப்போ காலம் தேசம் அப்படின்னு வந்திருக்கும், நம்ம காலமும் தேசமும்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ காலமும் தேசமும் வெளிப்படையாக வந்திருக்கு, அப்போ என்னுமை உயிர்த்திரல். அதே மாதிரி தான் உயிர் திரள் அப்படின்னா உயிரினது திரள் அப்படின்னு வரும், அப்போ அது ஆறாம் வேற்றுமை தொகை. சொல்லும் அப்படின்னா சொல்லும் என்பதன் இடைக்குறை விகாரமாக வந்திருக்கு, இடையில் ஒரு சொல் வந்து குறையாக வந்திருக்கு, அப்போ இடைக்குறை விகாரம். விழுப்பொருள் அப்படின்னா அது வந்து உருச்சொல் தொடர், ஏன்னா விழுப்பொருள் மேலான பொருள். எப்போவுமே ஒரு விஷயத்தை இப்போ மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பித்து கூறுறோம் அப்படின்னா அது வந்து உருச்சொற் தொடராக இருக்கும், விழுப்பொருள் உருச்சொற் தொடர். அவ்வளோதான் இறைவாழ்த்து. அடுத்தது நம்ம வந்து மொழிவாழ்த்து பற்றி பார்க்கலாம். மொழிவாழ்த்து என்னென்னா பாட்டு வந்து வைய மீன்றதொன் மக்கள் உள்ளத்தினை கையினால் உரை காலமிருந்திட பையன் ஆவை அசைத்த பழந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு பணிகுவாம் அப்படிங்கிற இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் வந்து எழுதியிருக்காரு. இப்பாடலை இயற்றியவர் பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர். படிக்கும் போதே பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர்னே படிங்க. ஏன் அப்படின்னா பள்ளியகரம் அப்படிங்கும் போகும்போது எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சிங்கன்னா தஞ்சையில் இருக்குது. அப்போ பள்ளியகரம் தற்போது பள்ளி அகரகாரம்னு அழைக்கப்படுற பள்ளியகரம் தான் அவரோட ஊருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் எல்லா ஆசிரியர்களுக்கும் நம்மளோட அப்பா அம்மா பேரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர்னு படிச்சிங்கன்னா நீனு வந்துச்சுன்னா அப்போ நீலமேகம் பிள்ளையும் சவுந்தரவல்லி அம்மையாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் படிக்கும்போதே இப்போ நீ கந்தசாமி புலவர்னே படிங்க. இவர் எப்போ பிறந்தாருன்னா 9/6/1898 அன்னைக்கு பிறந்திருக்காரு. தந்தையார் நீலமேகம் பிள்ளை சவுந்தரவல்லி அம்மையார். இவர் என்னன்னா பள்ளி இறுதி வகுப்பு வரையும் பயின்ற இவர் வந்து அவரோட சொந்த முயற்சியாலையும் பல்வேறு அறிஞர் பெற மக்களோட தொடர்பாலையும் வந்து தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தேர்ந்து பெரும் புலவராக வந்து விளங்கினார். அவர் வந்து அவராக முயற்சி செஞ்சு ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தீன் வடமொழி ஆகிய மொழிகளை எல்லாம் கற்று அம்மொழியில் ரொம்ப புலமை மிக்கவராக இருந்தார். அப்போ இவர் பன்மொழி புலவர். அப்போ பன்மொழி புலவராகிய இவ்வறிஞர் வந்து கரந்த தமிழ்ச்சங்கத்தோட பல ஆண்டுகள் வந்து அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பல நூல்களை வந்து படைச்சிருக்காரு. இவர் வந்து தாமஸ் கிரே அப்படிங்கிறவர் வந்து எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றினை வந்து தமிழ் மொழியில் வந்து ரங்கர்பா அப்படிங்கிற தலைப்பில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ் அறிஞர்களோட பெருமதிப்பிற்குரியவராக திகழ்ந்த நீ கந்தசாமி புலவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1977 வந்து மறைந்தார். இவர் அறிஞர் பொருள் வந்து இதில் முக்கியம்னா ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். வையம் அப்படின்னா உலகம், தொன்மக்கள் அப்படின்னாவே தொன்மையான மக்கள், அப்போ பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள். உலத்திணை அப்படின்னா அவங்களோட மனக்கருத்தை கையினால் உரை காலம் சைகையால் உரைத்த காலம் வந்து விலகிட. பைய மெல்ல நாவையசைத்த பழந்தமிழ் பேச்சு மொழியாக தோன்றிய பழந்தமிழ். தாழ்னா திருவடி ஐயை தாய். இந்த பாடல் கலிவிருத்தத்தை சேர்ந்தது. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். தொன்மக்கள் அப்படின்னா தொன்மை குட்டல் மக்கள், அப்போ தொன்மக்கள் பண்புத்தொகை மை விகுதி வருது. உள்ளம் அப்படின்னா அது ஒரு ஆகுப்பெயர். உரைக்காலம் மூன்று காலத்துலேயும் வரும் அதனால் அது வந்து வினைத்தொகை. பழந்தமிழ் பழமை குட்டல் தமிழ் அப்போ பண்புத்தொகை. ஐயை தாள் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே நம்ம மீனிங்கில் படித்தோம். தாள்னா திருவடி, அப்போ ஐயைனா தாய், சரியா? அப்போ தாயது திருவடி, தாயது திருவடி அதுன்னு வந்துச்சு ஆறாம் வேற்றுமை தொகை. தாள் தலை அப்படின்னா தாளை தலையால் அப்படின்னு சொல்லி வரும். தாளை ஐ விகுதி ஐ உருபு வருது இரண்டாம் வேற்றுமை தொகை. பணிகுவாம் அப்படின்னா ஆம் தன்மை பன்மை வினை முற்று விகுதியில் வந்து வரும் அது. அடுத்தது நம்ம நாட்டு வாழ்த்து பற்றி பார்க்கலாம். திருநிறைந்தனை தன்னிகர் ஒன்றினை தீரு தீது தீர்ந்தனை நீர்வளன் சார்ந்தனை மறு செய்களின் நற்பயன் மல்குவை வளனின் வந்தோர் பைநிறம் வாய்ந்தனை பெருகும் இன்பமுடைமை குறுநகை பொற்றொழிந்தனை பல்பணி பூண்டனை இருநிலத்து வந்தெம்முயிர் தான்
தாங்குவை எங்கள் தாயினின் பதங்கள் இறைஞ்சுவாம் அப்படிங்கிற இந்த பாட்டை எழுதினது யாரு அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். இப்பாடலை இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் பாடல்கள் எல்லாம் பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கு. அந்த நூலில் தேசிய கீதங்கள் அப்படிங்கிற பகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து வங்க மொழியில் பக்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் வந்து எழுதிய வந்தே மாதரம் பாடல் இருக்குல்ல, அதோட மொழிபெயர்ப்பு தான் இந்த திருநிறைந்தனை தன்னிகரொன்றிலே பாடல். தேசிய கவி என்று போற்றப்படும் பாரதியார் வந்து எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 11/12/1882 வந்து சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மாளுக்கும் மகனாக தோன்றினார். இளமையிலேயே வந்து கவிப்பாடும் திறன் வந்து பெற்றிருந்தார். அவர் பாடல்கள் வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களோட உள்ளத்தில் வந்து விடுதலை வேட்கை அப்படிங்கிற காட்டு தீ மூட்டும் அக்னி குஞ்சுகளாக வந்து அமைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதியார். மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகவும் பின்னர் சென்னையில் இருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பத்திரிகையில் ஆசிரியராகவும் இந்தியா அப்படிங்கிற வார பத்திரிகையில் ஆசிரியராகவும் வந்து திகழ்ந்தார். அவர் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கியங்களை வந்து படைத்தார். கீதையை மொழிபெயர்த்திருக்காரு. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகியன சிறு காவியங்களை வந்து படைச்சிருக்காரு. 11/9/1921 அன்னைக்கு மறைந்தார். இப்போ அவர் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்துட்டார். அது ஒரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் இப்போ உதவி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால சுதேசி மித்ரன், மித்ரன் அப்படின்னா என்னன்னா மித்ரன்னா நண்பன் சொல்லுவாங்க. அப்போ நண்பன்னா உதவி செய்வான். அப்போ சுதேச மித்ரன் அப்படிங்கிறதுல உதவி ஆசிரியர், ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா அப்படின்னா நம்மளோட நாட்டில் இருந்து அவர் வார வார பத்திரிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்தியா வார பத்திரிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அறிஞர் பொருள். திரு அப்படின்னா செல்வம், வளம், தன்னிகர் ஒன்றிலை ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடைய, மறு அப்படின்னா பொருந்திய, செய் வயல், மல்குதல் அப்படின்னா நிறைதல், குறுநகை புன்னகை, பல்பணி பல அணிகலன்கள், இருநிலம் அப்படின்னா பெரிய பூ உலகு, பூண்டனை அணிந்துள்ளாய், பதங்கள் அப்படின்னா பதங்கள் திருவடிகள், இறைஞ்சுவாம் வணங்குவாம் இதுவும் வந்து என்சீர் கலிநடிலடி ஆஸ்திரிய விருத்தம், நிறைந்தனை ஒன்றினை தீர்ந்தனை சார்ந்தனை வாய்ந்தனை பூண்டனை இது எல்லாமே வந்து முன்னிலை ஒருமை வினை முற்றில் வந்து வந்திருக்கு. மறுசெய் அப்படின்னா முக்காலத்துலேயும் வரும். அப்போ வினைத்தொகை பெருகும் இன்பம் பெருகும், அப்போ செய்யும், அப்போ செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம், நற்பயன் நன்மை கூட்டல் பயன், பயன் நிறம் பசுமை கூட்டல் நிறம், மைவிகுதி பண்பு தொகைகள். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு சாப்டரான அந்த வாழ்த்து பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. இதில் இருக்க இலக்கணம் வந்து இந்த புணர்ச்சியை வந்து ரெண்டு வீடியோவாக சேர்த்து நான் ஒன்றா போடுறேன். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.